நான் நடிக்கிறது நீங்க பாத்திங்க சூர்யாண்ணா அப்ப நான் டேய் இந்த இத மட்டும் கொடுத்து நப்பு சரி அப்படியே நானும் கிளம்பறேன் ஏடா விடு சீக்கிரம் கிளம்பாம என்ன பண்றதே டேய் நீ நைட் எங்கே சாப்பிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்க வேண்டியது தானே அட கடவளே நைட் پورا நான் தனியா வா யாராவது ஏதாவது பண்ணிட்டா பணደረவ் புரோகிராம் வந்து பாவன் கூட தான் நான் போਣਾ எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு நான் அவ கூடயே போறேன் சரி நான் அவன் கூட போட்டுமா இல்ல இங்கே இருக்கட்டுமா போடா சரி நாளை காலையில பார்க்கும்போது மூஞ்சி உம்முன வச்சக்க கூடாது சொல்லிட்டேன் ஓட தாதை தே தி தி தே தா தாதை தி தி தே தா தே தி தி தே தா தே என்ன மேல பார்த்துக்கிட்டு இருக்கா மேலே தான் அணில் இருக்கா இல்ல தாதை தே தி தி தே தா ஐ தாதை தே தி ஆஹா புயல் வருதே ஆஹா ஏதோ பிரச்சனை வந்துருச்சு என்னாச்சே ஆமா ஆ என்னாச்சு என்ன என்னாச்சுமா அம்மா என்னமா என்னாச்சு சொல்லு அழகாமா சொல்லடி ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இவங்க புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான் அவன் விளங்காமையே போயிடுவான் என்னாச்சு போ போச்சு பா ਉਹனொரு சுந்தரமாமாவே போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு போலீஸ் பிடிச்சிட்டு போய்டாங்க எதுக்காக ஏதோ கேசட் வித்தார்னா அவர் படிச்சிட்டு போயிட்டாங்க ஓ அந்த மாதிரி கேசட் அனுபவம் பேசுது வாய் மூடுடா எப்ப கொண்டு போனாங்க காலையில கடத்தூருக்கு போனதும் போலீஸ் வந்துட்டாங்க அப்ப இந்த அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்கல ஐயோ எத்தனை வாட்டி சொன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்கன்னு வாங்கட்ட நல்லா வாங்கட்ட அப்பதான் அவருக்கு புத்தி வருமா பாத்தீங்களா மாவ சொன்னதே அவருக்கு மட்டும் ஏதாவது நாச்சி இங்க ஏ தூக்கல நான் தொங்கிடுவேன் நான் உத்தரம் கை விடுடா டேய் அது இதுன்னு பேசாம முதல்ல நடக்க வேண்டியது பாருடா என்ன கொடுமமா இதெல்லாம் சரி நான் இத பண்ண முடியுமான்னு பார்க்கறேன்

படிக்கிற பசங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைல் போன் வரைக்கும் இந்த மாதிரி படங்க சார் உனக்கு எத்தனை பசங்களா சார் சத்தியமா சொல்றேன் எனக்கு குழந்தையே கிடையாது என்கிட்ட எந்த குறையும் இல்ல எல்லாம் அவகிட்ட தான் சாருக்கு எல்லாம் தெரியுமே மூறாவாயா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ண அடிக்கடியில் உனக்கு குழந்தை பிறக்க ஜாக்கிரத பட வரங்க ஐயா இனி அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க பரவாயில்ல சார் அப்ப நாங்க கிளம்புறோம் ஓகே